ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜை வந்துட்டு நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி க்ளீன் பண்ண விட்டால் ஃப்ரிட்ஜு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுக்கு வந்து பிடிச்சிரும். ரொம்ப சுலபமாக இன்றைக்கி வந்து நான் ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை டீஃபாரஸ்ட் வந்து பண்ணிடணும். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீஃபாரஸ்ட் மோடை அமுத்தி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த அப்படியே தண்ணி வடிஞ்சு தக்காளி கொட்டினது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ எல்லா இதையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போதும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பில் கொட்டினதாக இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நம்ம லைட்டாக தொடச்சி விட்டுடலாம். அடுத்தது நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது போராக்ஸ் பவுடர். ஸோ இந்த மல்டிபர்பஸ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூக் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு போராக்ஸ் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். தென் லூக் வார்ம் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கரைச்சிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறங்காட்டி நமக்கு எந்த விதமான ஸ்மெல் வந்து வராது. அழுக்கு ஏதாவது இருந்தாலுமே வந்துட்டு டக்குன்னு வந்து க்ளீன் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த போராக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போராக்ஸ் பவுடர் வந்து நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன். ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் பார்த்துக்கோங்க. ஸ்மெல் எதுவுமே வந்து வராது. ஸ்ட்ரெயின் இருந்தாலுமே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிறதுக்காக தான் இந்த போராக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம லிக்விட் சோப் ஏதாவது போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ப்யூர் ஒயிட் ஆகும். நம்ம அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுறங்காட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ணாடியிலலாம் வந்து அதிகமாக டஸ்ட் வந்து இருக்காது. நான் வந்து மேட் வந்து போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் மேட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டஸ்ட் வந்து வராது. ஸோ அகெயின் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையுமே வந்து போராக்ஸ் பவுடர் வந்து போட்டு தேய்ச்சிக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த போராக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணி நான் தேய்ச்சிருக்கேன். ஸோ ஃபுல் என்டையர் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொட்டி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணுறங்காட்டி என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வந்து வராது. அதிகப்படியாக நம்ம வந்து அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் டோரு சைடில் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு அந்த பவுடர் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்த ரவுண்டில் வந்துட்டு நான் வந்து வின் லிக்விட் இல்லை ஏதாவது லிக்விட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே அந்த ரப்பர் இதெல்லாம் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு வந்து சேராது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த இடம் ஃபுல்லுமே. நீங்கள் கொஞ்சம் பெரிய டவலாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 5-6 தடவை நம்ம வந்து தண்ணி மாற்றி மாற்றி தொடச்சி தொடச்சி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டரில் தண்ணியை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிடலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அதிகப்படியான அழுக்குகள் வந்து தங்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து தொடச்சிடுறேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் எல்லாமே வந்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்ளை பண்ணி நான் வந்து தொடச்சிக்கிறேன். ஸோ இது தொடச்சி முடிக்க வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour தான் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை வந்துட்டு டீஃபாரஸ்ட் மோட் பண்ணி ஆல்ரெடி நைட்டே வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளே ஏதாவது ஐஸ் ஃபார்மாக இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் அழுக்குகள் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அவுட்லெட் அது. ஸோ இது லைட் வர இது. ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு தொடச்சி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா இதையுமே ஒரு 2-3 தடவை தொடச்சி நீட்டாக வந்து எடுத்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி மேலே அந்த டோரில் வந்து ரப்பர் பார்ட் இருக்கும். ஸோ இதில் அதிகப்படியான அழுக்குகள் வந்து நமக்கு தங்கியிருக்கும். ஸோ இந்த இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரிட்ஜோட சைடில் டோர் எல்லா இதுலேயுமே வந்துட்டு ரெண்டு மூணு தடவை ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு நீட்டாக வந்து தொடச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டையும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஸோ தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரிட்ஜை வந்துட்டு 1 hour வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேட் ஃப்ரிட்ஜோட பிளேட் எல்லாமே வந்து காய வச்சுட்டு நான் வந்துட்டு ஆஃப்டர் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நல்லா ட்ரை பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் வந்து வாசனை இல்லாமல் ரொம்ப நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.